2020 ஜனவரி 9ஆம் தேதி தர்பார் திரைப்படம் வெளிவந்த உடனே எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஸ்லாகிச்சு பேசின விஷயங்களில் ஒன்று தான் சூப்பர் ஸ்டார் யோகி பாபு இந்த காமெடி கூட்டணி. சமீபத்தில் சன் டிவியில் தர்பார் திரைப்படத்தை ஒளிபரப்பினப்ப கூட பல பேர் சமூக வலைதளங்களில் இந்த காம்போவை பற்றி மிகப்பெரிய அளவில் ஸ்லாகிச்சு பேசினாங்க. பல இடங்களில் சூப்பர் ஸ்டாரை யோகி பாபு அவர்கள் அசால்ட்டாக கலாச்சிருப்பாரு. அதுக்கு முழு அனுமதியையும் சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துல கொடுத்துருப்பாரு. தான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல இல்லாமல் காமெடின்னு வந்துட்டால் நம்மளும் காமெடியன்ஸ்க்கு ஈக்குவலாக இறங்கி பண்ணணும் அப்படிங்கிறதுல சூப்பர் ஸ்டார் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். நாகேஷ் அவர்களுடைய காலகட்டத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு யோகி பாபு அவர்கள் வரைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய காமெடி காம்போவில் அமைஞ்ச ஒவ்வொரு கூட்டணியும் இன்னி வரைக்கும் மக்களால் மறக்க முடியாத படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் சின்னி ஜெயந்த் இந்த காம்போவை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறந்துட முடியாது. ராஜா சின்ன ரோஜாவில் சூப்பர் ஸ்டார் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன், இன்றைக்கி பேட்டை திரைப்படத்தில் அதை ரீக்ரியேட் பண்ணப்போ கூட மக்கள் கைத்தட்டினாங்கன்னா அதான் அந்த கூட்டணியினுடைய வெற்றி. தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி படிக்காதவன் திரைப்படத்துலையும், அண்ணாமலைன்னு சொல்லி தனக்கே உரித்தான ஸ்டைலில் அண்ணாமலை திரைப்படத்துலையும், சிவா அருணாச்சலம் அப்படின்ட்டு ஏராளமான திரைப்படங்களில் சூப்பர் ஸ்டார் ஜனகராஜ் கூட்டணி பேசப்பட்ட கூட்டணி, இன்றைக்கும் பேசப்படக்கூடிய கூட்டணி, மிகப்பெரிய காமெடி கூட்டணியில் மக்கள் சிரித்து வயிறு புண்ணாகிற அளவுக்கு அமைஞ்ச அற்புதமான கூட்டணியில் இந்த கூட்டணியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கூட்டணி தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி கூட்டணி இதை பற்றி சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது. 16 வயது நிலை திரைப்படத்தில் பரட்டை இது எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல கவுண்டமணி அவர்களை தவிர வேறு யாராவது கவுண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்த மக்கள் கல்லால் அடிச்சிருப்பாங்க. சொன்னது கவுண்டமணி அவர்கள், கூட இருந்தது சூப்பர் ஸ்டார். இந்த கூட்டணி அதையும் மறக்கடிச்சு எல்லாரையும் கலகலப்பில் ஆழ்த்திச்சுன்னு தான் சொல்லணும். பாபா வர்றாரு, லைட்லாம் ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பாபா திரைப்படத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை பஞ்ச வசனம் இன்றைய நாள் வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம். அது மாதிரி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி கூட்டணி அப்படிங்கிறது மன்னன் எஜமான் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்த ஒரு கூட்டணி. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் விவேக் சிவாஜி திரைப்படத்தில் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டாரோட இணைந்து பயணம் செஞ்சிருப்பார் விவேக் அவர்கள். கிடைச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே அப்படின்ட்டு விவேக் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை கவுண்டர் இப்போ வரைக்கும் எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய பிரபலம். உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் கேட்கும்போது ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே ஒரு லாரி வாங்கணுமேப்பா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருக்கு விவேக் அவர்கள் கவுண்டர் கொடுக்கும்போதும் சரி, அது மாதிரி கருப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ரேயா அவர்கள் சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே காந்தி கருப்பு ராமர் கருப்பு அப்படின்ட்டு அந்த இடத்துல விவேக் அவர்கள் போடக்கூடிய லிஸ்ட்டும் சரி இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் விவேக் கூட்டணியும் பல படங்களில் மக்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைஞ்சிருந்தது. எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பா சூப்பர் ஸ்டார் வடிவேலு கூட்டணி. வடிவேலு அவர்கள் எந்த ஹீரோவோட சேர்ந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் எந்த காமெடியினோட சேர்ந்தாலும் சரி, இந்த விஷயம் அப்படிங்கிறது காமெடி அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே தோத்து போன ஒரு இடம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். சந்திரமுகி திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சியிலையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அலப்பறைகளை இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது. காருக்கு எதுக்கு அச்சானி அப்படின்ட்டு முத்து திரைப்படத்தில் பண்ணக்கூடிய காமெடியாக இருந்தாலும் சரி, கெட்டப்பை மாற்றினாலும் கேரக்டரை மாற்ற மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு சந்திரமுகி திரைப்படத்தில் பண்ணக்கூடிய காமெடியாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் வடிவேலு கூட்டணியும் கொஞ்சம் கூட சிரிப்புக்கும் கொண்டாட்டத்துக்கும் சளைச்ச கூட்டணி கிடையவே கிடையாது. இன்னொரு இளம் காமெடியனோட சூப்பர் ஸ்டார் சேர்ந்து கலக்கினது தான் சந்தானம் அவர்கள். எந்திரன் திரைப்படமாக இருந்தாலும் சரி, லிங்கா திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஒரு சில காட்சிகளாக இருந்தாலும் அந்த காட்சிகள் எல்லாமே இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மறக்க முடியாத காட்சிகளாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கருணாஸ் அவர்களோட சேர்ந்து பாபா திரைப்படத்துலேயும் சரி ஒரு சின்ன கேரக்டர், அதே மாதிரி எந்திரன் திரைப்படத்தில் சந்தானம் அவர்களோட சேர்ந்து கருணாஸ் அவர்கள் அந்த சிட்டி ரோபோக்கிட்ட பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அதையும் வந்து ரசிகர்கள் வந்து இன்னி வரைக்கும் மறக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி அவர்களோட சேர்ந்து தனியாக காமெடி பண்ணால் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதே அளவுக்கு செந்தில் அவர்களோட சேர்ந்து சூப்பர் ஸ்டார் பண்ண அலப்புரைகளும் கொண்டாடப்படாமல் இருந்ததே கிடையாது. வீரா திரைப்படமாக இருக்கட்டும், வேலைக்காரன் திரைப்படமாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், படையப்பாவாக இருக்கட்டும், இப்படி சூப்பர் ஸ்டார் செந்தில் கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மறக்க முடியாத கூட்டணி தான் சொல்லணும். இந்த வரிசையில் யோகி பாபு அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் கொடுத்த அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது மக்களை மிகப்பெரிய அளவில் தியேட்டர்லேயும் சரி இப்போ டிவியில் தர்பார் திரைப்படத்தை பார்க்கும்போதும் சரி மிகப்பெரிய அளவில் சிரிக்க வைக்குது, ரசிக்க வைக்குது, கொண்டாட வைக்குது அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்புன்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், யோகி பாபு அவர்கள் எத்தனையோ முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து நடிச்சிருக்காரு, விஜய் அவர்களோடு நடிச்சிருக்காரு, அஜித் அவர்களோடு நடிச்சிருக்காரு. ஆனால் விஜய் அவர்களோடையும் அஜித் அவர்களோடையும் நடிக்கும்போது கூட யோகி பாபு அவர்களுடைய அந்த காமெடி அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு வெளியில் வந்தது கிடையாது, யாரும் அந்த அளவுக்கு ரசித்ததும் வந்து பெரிய அளவில் வந்து கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் சூப்பர் ஸ்டாரோட இணைஞ்சவுடனே
பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி யோகி பாபு அவர்களும் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருடைய அந்த காமெடி அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் மிகப்பெரிய அளவில் ஒரு புதிய பரிணாமத்தை வந்து எடுத்து காமிச்சதுன்னு தான் சொல்லணும். இது மூலமாக இளம் நடிகர்களுக்கும் யோகி பாபு அவர்கள் ஒரு விஷயமே வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட சேரும்போது நம்மளுடைய இந்த முழு திறனும் வந்து எந்த அளவுக்கு வெளியில் வருது அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து கற்பித்து கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் உட்பட எல்லா நடிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இப்போ நம்ம பார்த்த கூட்டணிகளில் உங்களுடைய ஃபேவரட் கூட்டணி எது அப்படிங்கிறத கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸை தொடர்ச்சியாக பெற தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.